Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. In this video, we will see a different pasta recipe. This is my own recipe. I will share it with you. If you have a tablespoon of salt, you can use it. வெங்காயம் வதங்கின உடனே இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே ஒரு தக்காளி சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துறதுனால எப்பவுமே சொல்ற மாதிரி வெங்காயம் தக்காளி சீக்கிரம் மதங்கி சாஃப்ட் ஆகும். இப்போ இதோட கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் கேரட் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போடலாம். ஸ்வீட் கார்ன் போடலாம், பட்டாணி போடலாம், ப்ரொக்கலி, அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். கேரட்டும் குடமிளகாயும் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் அது வந்து குயிக்காக உங்களுக்கு வேகும். ஓரளவுக்கு அது சாட்டே ஆன உடனே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கெச்சப்பை இதில் சேர்த்திக்கலாம். காய்கறியும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா உங்க காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் கம்பல்ஷன் இல்லை, உங்ககிட்ட வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வர டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்திக்கலாம். இதோட பெப்பர் ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்திருக்கோம். அதோட இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர். உங்களுக்கு காரம் நிறையா வேண்டாம் அப்படின்னா உங்களோட ரேஷியோக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டு. இதில் நான் வந்து கிட்டத்தட்ட 1/4 கப்பு அளவு மேயனீஸ் சாஸ் சேர்த்துறேன். மேயனீஸ் சாஸ் வந்து இதுக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துரும். அதே சமயம் அந்த க்ரீமினஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். மேயனீஸ் சாஸ் போட்டு நல்லா கலந்து ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க விடலாம்.
நல்லா கொதிச்சவொடனே ஆல்ரெடி வேக வச்சிருக்க பாஸ்தாவை இதோட சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் திருப்பி கொதிக்க விடலாம். சப்போஸ் நீங்கள் பாஸ்தா வேக வைக்க மறந்துட்டீங்கன்னா இது 1 பவுண்ட் மீல் மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ட்ராப் பாஸ்தா கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா சுண்டி பாஸ்தா மட்டும் வெளியில் தெரிகிற அளவுக்கு கிரேவி வந்து கொதிச்சிருச்சு. நீங்கள் ஓரளவுக்கு வந்து அது லிக்விட் ஃபார்மில் இருக்கிறப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா க்ரீமினஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை ஃபார்ம் வேணும்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப எம்மியான இந்த பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஃப்ரோசன் கார்ன் இருந்ததுன்னா மேலே டாப்பிங்காக கூட போட்டு சாப்பிடலாம், ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திப்பேன்.